அண்ணத்தான் பிடிச்சிருக்காரு மட்டும் தொடவே அதுதான் ஒரு மாட்டுக்காரர் வந்து கறந்து காமிக்கிறாரு. அது பிரச்சனை இல்லைங்க. நல்லா இருக்கு. ரெண்டு காம்பு ரெண்டு வச்சுச்சா அந்த காம்பு எல்லாமே இருக்கு பாரு. அந்த இன்னைக்கு இது என்ன ரேட் வரணும்? 52 சொன்னானே. 52. ஆமா சரி. இது எத்தனை ஆதிக்கு போட்டு? 3 ஆதிக்குங்க. காலை சேத்தி 1 மாசம் ஆகுது. காலை சேத்தி 1 மாசம் ஆகுதுங்களா? சரி சரி. கல்ல எல்லாம் கல்ல கடமளப்பு கடமளப்பு பால் எல்லாம் எவ்வளவு வரும்? பால் எல்லாம் எவ்வளவு வரும்? பால் 3 வரும். 3 வரும். ஆமா சரி. அடுத்து இதுனா இது உங்களுதா? அது நம்மள வர வேற ஒருத்தர் தான். அப்ப நம்ம காலைக்கு போய்க்கலாம். இந்த காலை பொதி காலை என்ன ரேட்டு வருங்க? பூச்சி காலை பூச்சி காலை பொலி காலை எப்படி வேணா சொல்லலாம். இது என்ன விலை வருண்ணா? 55. பல்லெல்லாம் முளைச்சிருச்சுங்களா? 1.5 வருஷம் தான். இளங்கண்ணு அப்ப பெருசாச்சுன்னா 1 வருஷம் கீழே 6 அடிக்கு மேல ஆயிட்டு வர மாட்டிருக்கு. நல்ல பெருவட்டை வருங்க. நல்ல பெருவட்டை வரும். இது என்ன விலை வருங்க? 55. அது போக வேற மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்களா? சேவல மாடு இருக்கு. சேவலை இந்த சோளங்களா? இது சனையா இருக்குங்களா? சன மாடு இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் நரமாஸ் சனங்களா? எத்தனாவது ஈத்துங்க? 3வது ஈத்து. பால் எல்லாம்? பால் நேரா 2 வரும். 2 தான் வரும். சரிங்க. கொடுத்தாச்சு. என்ன ரேட்டுக்கு முடிச்சு? 60 ரூபா. 60ங்க? 60 ரூபா. 60 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. சரி ஓகே. நான் அடுத்து வேற என்ன? அதிகமாக இதே பியூர் மயிலை மயிலை கருக்காய் மயிலை கருக்காய் வந்திருக்குங்க. ஆமாம். 8 மாசம் பால் அளவுலண்ணா? 3 லிட்டர் வரும். 3 லிட்டர் கருக்காய் வந்திருக்கு. பார்க்குறக்கு மாடு சூப்பராக இருக்கு. நல்ல பீட்டு. நல்ல பிரீடு. நல்ல ஜாதி. பல்லுங்க? பல்லு கடமுளப்பு. கடமுளப்பு எத்தனை ஈத்து போட்டிருக்குங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் இப்போ 2 ஈத்து போட்டுக்கிறீங்க. வகுத்துக்கு 3வது ஈத்து. 3வது ஈத்து. இது ரேட் என்ன ரேட்டு வருவாங்க? 55 ரூபா சொல்லுவோம். 55 விலை. இது கம்மின்ற மாதிரி இருக்குங்களா? பண்டிகை நான் பேசினா இதை குறைச்சி பேசினா கம்மி பண்ணிக்கலாம். அதுனா அந்த இதுவும் சேல்ஸுங்க? 4 பல்லு கிடையிறீங்கண்ணா. கிடையிறீங்கண்ணே இதுங்க? ஆமாம். 4 பல்லு கிடையிறீங்கண்ணே. இது எத்தனை ஈத்துங்க? தலைச்ச ஈத்து. எதுங்க அந்த கண்ணுங்களா? அந்த கிடையிறீங்கண்ணே. அது அது கிடையிறீங்கண்ணே மயிலையே. ஆமாம். அது கிடையிறீங்கண்ணே. கிடையிறீங்கண்ணும் இந்த தாய் பசுவும் சேல்ஸ். இது பாலெல்லாம் எவ்வளோ ரேட்டு? 2 லிட்டர் வரும். 2.5 லிட்டர் இருக்குங்க. சரிண்ணா. எடப்பாடியில் எந்த ஏரியாங்க நீங்கள்? எடப்பாடிங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி செட்டிமவரிச்சி கிராமம் அரியாம்பாளையம். அரியாம்பாளையம். ஆமாம். சரி. உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆ 96ங்க. 96 550 550 751 751 48 48. இன்னொரு நம்பர் போடுறேன். ஆ சொல்லுங்கள். 95 95 244 244 65 65 962 962. ஆமாம். சரிண்ணா. இப்போ நம்ம பதிவுகளை பார்த்துட்டு வர்ற நண்பர்களுக்கு ஆஃபர் மாதிரி ஏதாச்சும் இது பண்ணி தரீங்களா? பண்ணிக்கலாம்ண்ணா. பண்ணிக்கலாம். சரி. நம்ம பதிவுகளை பார்த்துட்டு வர நம்பருக்கு கொஞ்சம் ரேட்டு இது பண்ணி கொடுத்துருங்க.
அப்புறம் இப்ப எடப்பாடி வந்து வாங்குற மாதிரி இருந்தா அங்கிருந்து வண்டி எல்லாம் எப்படி எல்லாமே இருக்கு நம்மகிட்ட இருக்கு உங்ககிட்டயே இருக்கு அதுக்கெல்லாம் எப்படி கிலோமீட்டருக்கு என்ன ரேட் வாங்குறீங்க கிலோமீட்டருக்கு 14 ரூபாங்க தோஸ்து 14 ரூபா தூரத்துக்கு ஆமா சரி புரியல வண்டி பெரிய வண்டினா தோஸ்து டாடா சேர்ந்தா 13 ரூபாய்க்கு ஓட்டலாம் சரி சரி இது 14 ரூபாய்க்கு ஓட்டுறீங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்க எல்லாமே நம்ம பிரகாசிட்டு இருக்கு தேவைப்படுறவங்க அவரை நேரில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு போய் அங்கே பார்த்து மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே அருமையான கார் காலை பண்ணுங்க 5 மாதம்தான் ஆகிருக்கு சுட்டி பார்க்குற நல்ல பல்காக இருக்குது கொண்டு குட்டி சேட்டையில் எப்படி இருக்குன்னு தெரியல மாட்டுக்காரங்கிட்டு இன்னும் எதுவும் ரேட் டீட்டெயில் கேட்டுக்குவோம் அவர் மாட்டுக்கார இல்லையா சரி சரி இது என்ன ரேட்டு வருங்க 30 ரூபா ஃபைனல் ரேட்டுக்கு இது கம்மி பண்ணுவீங்களா முடியாது அது போக வீட்டில் வேற நாட்டு மாடல் இருக்கா 10-20 உருப்படி இருக்கு சரி சரி அதில் சேல்ஸ் ஏதாவது வச்சிருக்காமா இருக்கு என்னென்ன நேரம் இருக்கும் வீட்டில் எல்லா நேரம் இருக்கு சரி ஓகே உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க 9842 5265 பேர் சதீஷ்குமார் சதீஷ்குமார் எந்த ஏரியா சென்னிமலை மேலப்பாளையம் சென்னிமலை மேலப்பாளையம் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி சென்னிமலை மேலப்பாளையத்தில் சதீஷ்குமார்ங்கிறவர்கிட்ட இந்த காலக்கணம் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க அது போக வேறு நிறைய நேரத்தில் ப்ரீடெல்லாம் வச்சுருக்கிறேங்கிறாரு அவரை கான்டாக்ட் பண்ணி நேரில் பார்த்து கண்ணுங்களை வாங்கிக்கிங்க நண்பர்களே கொடுமணிலிருந்து ரெண்டு ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி பண்ணுற ஏரியா எங்கேங்க அந்த ஏரியாவில் எங்கேங்க பாண்டி நகரா இல்லை பாண்டி நகரே கொடுமணல் சரி கொடுமணலில் பாண்டி நகருங்கிற இடத்துலருந்து வந்திருக்காங்க ரெண்டு காலக்கண்ணு ஒன்று வந்திருக்காங்க ரெண்டுமே மயிலை காலக்கண்ணு ப்ரீடு ஜம்முன் இருக்குது இங்கும் நிற்கிது அதே மாதிரி அங்கும் நிற்கிது அதையும் பார்த்துடலாம் இது அவரோட காலக்கண்ணு தான் மயிலை காலக்கண்ணு நல்ல ஜம்முன் இருக்கு வீடியோ வீடியோ அண்ணா வணக்கண்ணா இது ஜோடி என்ன ரேட்ண்ணா வருது 40 ரூபாய் எத்தனை மாதம் கண்ணு இருக்குங்க 1.5 வருஷம் இருக்கு 1.5 வருஷம் கண்ணு சரி சரிங்க சேட்டையில் எப்படிங்க ரெண்டு சேட்டையில் எதுவும் கிடையாது நல்லா சாப்பிட்டான்னு டைப்பு சரி சரிங்க 40 ரூபா ரேஞ்சு சொல்கிறாங்க ரெண்டு சேர்த்தி அண்ணா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்கண்ணா கொஞ்சம் மாஸ்க் எடுங்க வாய்ஸ் கரெக்டாக கேட்காது தெய்வசிகாமணி சூப்பரான பேர் ஃபோன் நம்பர்ண்ணா 95 24 95 24 80 94 94 25 பாண்டிய நகர் கொடுமணல் பக்கத்தில் பாண்டிய நகர் கொடுமணல் பக்கத்தில் பாண்டிய நகருங்கிற ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க இவங்க வந்து இந்த ரெண்டு ஜோடி காளைகள் வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க அவர் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் பார்த்து வாங்கிக்கிறீங்கன்னு மணப்பாறையிலிருந்து உப்படமங்கலங்கிற ஏரியாவிலேருந்து வந்து ஜோடி காளைகள்ருந்து வாங்கியிருக்காங்க மாட்டுக்கார் இருந்து இப்போதைக்கு இங்கே இல்லை இந்த மயிலை காளைன்னு ப்ளஸ் இந்த சந்தன பிள்ளை தான் இது சந்தன பிள்ளையும் வாங்கியிருக்காங்க ரெண்டு பார்க்குறதுக்கு ஜம்மன் இருக்குது பார்க்குறதுக்கு ஜம்மன் இருக்குது இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவர் மாட்டுக்கார் இல்லை அதனால் மாடை மட்டும் வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னா 50 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க ஒரு 5 சாங்கை மாடுகள் கொண்டாந்துருக்காங்க அதில் வந்து 2 கிடாரிகள் 3 காலக்கண்ணு கொண்டாந்துருக்காங்க பார்க்குறதுக்கு எல்லாமே ப்ரீடு ஜம்முன் இருக்குது ஒவ்வொன்றும் பக்கத்துலேயே போய் பார்த்துடலாம் கால செம ப்ரீடாக இருக்குது பார்க்குறதுக்கு ஜம்முன்னு காலக்காரங்கள்கிட்ட கேட்போம் வணக்கம்ண்ணா நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க பழைய கோட்டைண்ணா இதே ஊர் தானே சரி சரிங்க இது
கண்ணல என்ன ரேட் வரணும்? இது கண்ணு வந்து ஒரு கண்ணு 25 ரூபா 20 ரூபா. இதெல்லாம் எத்தனை வருஷம் கண்ணு இருக்குண்ணா? இது 1.5 வருஷம் கண்ணுண்ணா. 1.5 வருஷம் கண்ணு. இது என்ன ரேட் வரணும்? இதெல்லாம் இந்த கண்ணெல்லாம் பல்லு போடல, அது ரெண்டு பல்லு போட்டு கண்டிஷன் இருக்குது. இது பல்லு போட்டுச்சு. இது ஈ தரங்கிருச்சிங்களா இல்ல சேனையா? சேனை ஆகல. இது 35 சொல்றீங்க? சரிங்க. சரிண்ணா, அந்த காலம் அது பல்லு போற கண்டிஷன் இருக்கு. பல்லு போற ஹைட்டு பாத்தீங்கன்னா செமையா இருக்க மாட்டிருக்குது. பெரிய காளையா, பெரிய காளையா வரும். பூச்சி காலைக்கெல்லாம் ஜம்முன் இருக்கு. இது எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? இது ஒரு 2 வருஷம் கண்ணு ஆச்சுண்ணா. 2 வருஷம் கண்ணு. ஹைட்டு வந்து செமையா இருக்குது. இப்போ ஒரு 5 அடி வருங்களா? 6 அடி. நல்லா பல்லு, 4 பல்லு 6 பல்லாம் ஒரு 6 அடி பக்கமாக வரும். 6 அடி பக்கமாக வரும். செமையான டரரு. இப்போ 5 அடி ஹைட்டு வருது. 2 பல்லு தான் போட்டிருக்குங்கிறாரு. அதே மாதிரி சூட்டிப்பு, ஓவர் சூட்டிப்பு, சேட்டை செம சேட்டை. சரி சரிங்க. இது என்ன வர்க்கத்தை சேர்ந்ததுண்ணா? இது காங்கி இனம்னா. ஒரிஜினல் ஒரிஜினல் காங்கியம். அதாவது எந்த ஏரியாவுக்கு சேர்ந்ததுன்னு கேட்குறேன். காங்கிய ஏரியாவிலேயே காங்கிய மாடுங்கிறது எப்பயுமே ஒரு ஃபேமஸான மாடு. ஃபேமஸான கண்காட்சிக்கோ எதுக்குமே கம்பீரமாக இருக்கு. சரி சரி. மற்ற ஜாதியை விட இது காங்கிய மாடு ஒரு இனப்பற்று நல்லாயிருக்கு. எல்லா வேலைக்கும் நல்லா சரியாகும். சரி. விளையாக்கல வண்டி ஓட்டுக்கெல்லாம், உலக ஓட்டுக்கலாம், எல்லா வேலைக்கும் நல்லா இருக்குண்ணா. இது என்ன ரேட் வருங்க? ஓவர் சூட்டிப்பாக இருக்குது. என்ன ரேட்டுனா வரும்? 35 ரூபான்னு கொடுத்துடலாம்ண்ணா. 35. ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் விட்டா யாரும் முன்னாடி நிற்க முடியாது. நல்லா வளர்த்து ட்ரைனிங் கொடுத்து ஆகும்ண்ணா. ஆகும். இப்போ புழுதி பிறக்க பிறக்க பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். ஒரு வியூ மட்டும் பார்த்துடலாம்ண்ணா, சென்னை மட்டும். ஏன்னா அது என்ன முதுகில் மரம் மாதிரி என்னமோ இருக்கு. சும்மா ஒரு புள்ளி மாதிரி பால் பட்டதுண்ணா. கொப்பளம் மாதிரி இருந்தால் பெருசாகிடுச்சு. கொப்பளம் மாதிரி இருந்து பெருசாகிடுச்சு. அதனால இந்த ப்ராப்ளம் சரியாயிரும்ண்ணா. சரியாயிடும். சரி, இப்போ இந்த மாடுகள் வந்து தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு, இது கொடுத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. மாட்டுக்குங்களா? ஆமாம். நம்பரை சொல்லுவாங்க, நான் கொடுத்துட்றேன். உங்கள் நம்பரை கொடுத்துட்றீங்களா? சரி, ஓகேண்ணா. உங்கள் பேர் நம்பர் சொல்லிடுங்க. பேர் ஆனந்த். ஆனந்த். 97 97 15 15 75 75 59 59 27 27. ஆமாம். எந்த ஜல்லிக்கட்டுமோ எந்த மாடு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். எந்த மாடு வேணாலும் வாங்கி தருவீங்களா? இப்போ உங்ககிட்ட இது போக வேற கலர் இருக்குது? இருக்குது இருக்குது. நிறையா நிறைய வச்சிருக்கோம். எத்தனை மாடு இருக்குங்க இப்போ? அது கிட்டத்தட்ட 10-20 மாடு வச்சிருக்கோம். 20 மாட்டுக்கு ஜல்லிக்கட்டு மாடுகளும் இருக்குது. லேக்ல வந்து மாதிரி எல்லா மாடும் வச்சிருக்கோம். எல்லா மாடுமே இருக்கு. எல்லா மாடும் இருக்குது. நம்ம யூடியூப்லயே வரும். யூடியூப்லயே வருங்களா? வரும். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிண்ணா. இந்த காளை கண்ணுகள், கிடாரி கண்ணுகள் பூராமே இங்கே இருக்கு. ரொம்ப ஓவர் சேட்டை வர காளை. தேவைப்படுறவங்க அண்ணனை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து காளைகள் பிடிச்சிருந்தா வாங்கி மனத்திருப்தியோடு வாங்கி செல்லுங்கள் நண்பர்களே. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம உங்கள் நண்பன் சேனலை லைக் பண்ணுங்க. லைக் பண்ணோடனையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோடனையும் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் அந்த நோட்டிஃபிகேஷன் போகிறோமே உங்களுக்கு குயிக்காக வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேனல் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம். கொஞ்சம் காயம்.